இல்லை சேர்ந்தேன். சேர்ந்தும் எனக்கு ப்ரைஸ் கிடைக்குமா கிடைக்கல அப்படின்னு நான் அதுக்காண்டி அந்த 7 மணி 8 மணி முடிக்கே இருக்கலை. ஆண்டவர் கிருபையினால் எது கிடைச்சாலும் சரி, யார் கிடைச்சாலும் சரி, நம்ம இருந்து பார்ப்போம், நம்ம பேரை வாசிக்காங்களான்னு பார்ப்போம். எல்லோரும் எஞ்சி கைக்கு தட்டினாங்க, நான் கையெல்லாம் தட்டல, உட்காந்துருந்தேன். கணேசமூர்த்தி வாங்க செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு. அவனை தான் நான் எப்பவும் நினை சாப்பிட்டாலும் சரி பர்த்தாச்சு வெளில நீ அப்பான்னு கூப்பிட போறேன். என் பையில 2000 1000 இருக்கு. இப்போ எனக்கு சிக்கன் வாங்கிந்தா, சிக்கன் ரைஸ் வாங்கித்தான், புட்டை உள்ள மட்டும்தான். பனியின கத்திரிக்கோளால் வெட்டி அதை தூக்கி அங்கிட்டு விட்டு அப்படியே பிள்ளை உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அப்படியே போகிறான். அந்த டவுசர் எடுக்குது இந்த மச்சி வீட்டிலேருந்து ஒரு நாள் முழுக்க அப்படியே உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் எங்களுக்கு மனசுக்கு காக்கணும். சார் நான் அந்த போட்டி நடக்கிறது எனக்கு தெரியாது, கூட உள்ள டிரைவர் சொல்ல போய் தான் வந்தேன். நான் போட்டியில் போய் சும்மா சாப்பிடணுமே வைக்கணுமே அப்படின்னு அந்த எண்ணத்தில் போகல, ஒரு லட்சியத்தோடு போனேன். என் பையன் வந்து ஒரு ஆர்டிசன் குழந்தை, வயசு 15 வயசு ஆகுது. அவனை வச்சு வீட்டில் வச்சு பார்க்க முடியல, ஒரு ஹோமில் சேர்த்துருக்குறோம். அந்த ஹோமில் பார்க்கணும் அப்படின்னா 19000 கட்டணும்னு அந்த மனசில் நான் அடக்கிக்கிட்டு என் பையனைக்காண்டி அந்த வைராக்கியத்தை கையில் வச்சு ஆண்டவர் மேலே நான் ஜீசஸ் கும்பிட்றாள் சர்ச்சைக்கு போ ஆண்டவரை நினச்சிட்டு அந்த போட்டியில் சேர்ந்தேன். சேர்ந்தும் எனக்கு ப்ரைஸ் கிடைக்குமா கிடைக்கல அப்படின்னு நான் அதுக்காண்டி அந்த 7 மணி 8 மணி முடிக்கே இருக்கலை. ஆண்டவர் கிருபையினால் எது கிடைச்சாலும் சரி, யார் கிடைச்சாலும் சரி, நம்ம இருந்து பார்ப்போம், நம்ம பேரை வாசிக்காங்களான்னு பார்ப்போம். எல்லோரும் எஞ்சி கைக்கு தட்டினாங்க, நான் கையெல்லாம் தட்டல, உட்காந்துருந்தேன். கணேசமூர்த்தி வாங்க செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னா அந்தாங்க உள்ளே போய் என் பையனை நினச்சி தான் அப்பவும் நான் அந்த ப்ரைஸை வாங்கி இது பண்ணேன். அந்த பணத்தை வச்சு என் பையனுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல் பண்ணுவேன் கண்டிப்பாக. அவனுக்கோ ஸ்கூலில் அவன் தான் அவனை தான் நான் எப்பவும் நினை சாப்பிட்டாலும் சரி பர்த்தாச்சு வெளில நீ அப்பான்னு கூப்பிட போறேன். என் பையில 2000 1000 இருக்கு. இப்போ எனக்கு சிக்கன் வாங்கிந்தா, சிக்கன் ரைஸ் வாங்கித்தானே பிள்ளை, அவனுக்கு புட்டை உள்ள மட்டும்தான். இதுதான் தூத்துக்குடியிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன், கால் டாக்ஸி டிரைவர், ஓலா டிரைவர். நான் என் பையனுக்காண்டியே நான் வீடு காலி பண்ணி, இது 28வது வீடு, வாடகை வீடு. வீட்டில் சொந்த வீடு, ஊரில் சொந்த வீடெலாம் வச்சுருந்தேன். தம்பிக்காண்டி எல்லாத்தையும் விற்றாச்சு. விற்று இன்னைக்கு என் மகள்லாம் அடுத்த வருஷம் ஏஜி அட்டன் பண்ணி, ஒரு குண்டுமணி தங்கம் கூட கிடையாது. உழைச்சி எடுத்துடலாம் அவனையும், அங்கே போனால் சரியாகிறாதான், அங்கே போனால் சரியாகிறாதான் தம்பிக்கு. அவனுக்கு ஒரு 8 லட்சம் ரூபா கிட்ட காலி பண்ணி, இப்போ உங்களால் ஒன்றும் முடியல. மனைவி 20 பவுன் 25 பவுன் நாக போட்டோம். அந்த பிள்ளை இன்றைக்கி வரும் தாலி கைத்தோட தான் உட்கார வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அவனுக்கு செலவழிச்சிட்டு ஒரு வாடகை வீட்டிலேருந்து குடியிருக்கும். ஒரு 2 வாரமாக தான் அவனை விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கோம், ஆனால் சந்தோஷமாக இருக்கிறோம், அவனும் சந்தோஷமாக இருக்கான், நல்லா இருக்கு. எங்கள் வீட்டில் இருந்தால் அவனை அடிக்க தான் தோணுது. அவன் பண்ணுறது ஒரு பைக்கில் ஏறினான்னு முழுக்க பைக்கில் ரவுண்ட் அடிக்கணும், காரில் அவனை எப்படி டீஸ் பண்ணணும், அவனை எப்படி இது பண்ணணும், எந்த ஆங்கிலில் பண்ணணும்னு எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர்கிட்ட ஐயா பிள்ளையை நான் அடிக்கக்கூடாது, பொறுமையாக கூடயா அப்படி, இதுதான் அந்த மேட்டர்னால. அன்றைக்கெல்லாம் ரோட்டில் ஒரு 20 நாளாக அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட அவன் கலத்தலை, குளிக்க மாட்டேங்கான், வைக்க மாட்டேங்கான், எதுவும் செய்ய மாட்டேங்க. அன்றைக்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே போட்டு அவனை கீழே போட்டு அந்த டவுசரை கத்திரிக்கோளால் வெட்டி, அந்த பனியின கத்திரிக்கோளால் வெட்டி அதை தூக்கி அங்கிட்டு விட்டு அப்படியே பிள்ளை உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அப்படியே போகிறான். அந்த டவுசர் எடுக்குது இந்த மச்சி வீட்டிலேருந்து ஒரு நாள் முழுக்க அப்படியே உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் எங்களுக்கு மனசுக்கு குறுமடத்தில் போய் பக்கத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, காலில் விழுந்துருக்கோதை பூங்கோதை, நீனும் ஹஸ்பண்டும் அவங்கள்ட்ட விழுந்து எப்படியாட்டி நீங்கள் ஹோமில் வச்சு பாருங்கள், நீங்கள் சொன்னால் கேட்குறான், நாங்கள் சொன்னால் கேட்கணும், இங்கே சாப்பிட தான் அடுத்த வீட்டில் போய் தூங்குறான். அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் பிள்ளை இல்லாமல் இருக்கு, அவங்க வீட்டில் போய் மெத்தையில படுத்துக்கிட்டு போகிற எம்முடி படுக்க, அவங்க எப்படா கதவு திறப்பாங்க அப்படின்னு கொடுக்கணும் உள்ளே ஓடி இது பண்ணுறோம். அவங்கள இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க, ஒரு நேரம் சரி, 2 நேரம் சரி, நமக்கு மனசு ஜீரணிக்க, நம்ம பிள்ளை அடுத்த வீட்டில் போய் படுக்குது அப்படின்னு. அதுவும் ஒரு 15 வயசு ஆன பையன். அங்கே போய் கேட்டேன், ஆண்டவர் மேலே ஜோம் பண்ணிட்டு தான் போனேன். அவங்களும் ஓகேன்னாங்க, ஆனால் மாதம் 19000 பீஸ் கட்டணும் அப்படின்னாங்க. மேடம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் மேடம் அப்படின்னா, ஆனால் எல்லோரும் அப்படி தான் கெட்டதாங்க அப்படின்னா. சரி ஓகே மேடம்,
என் மனைவி வேணால் வேலைக்கு சேர்த்துக்கோங்க மேடம். அப்போ உன் மனைவி 10,000 சம்பளம் போட்டு தரோம், நாங்கள் எடுத்துக்கிடுவோம், வேலை கொண்டு இன்றைக்கி அவன் நல்லா இருக்கிறான். அது போதும் சார். இன்னைக்கு தான் போகணும், 11 மணிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அவனுக்கு கட்டிட்டு வேலை கொண்டு அவனுக்கு டெபாசிட் பண்ண அப்படின்னா வேலை கொண்டு எல்லோரும் உங்கள் மூலியமாக எல்லோரும் ஃபோன் அடிக்கிறாங்க. அது எல்லாமே அவன் கொண்டு ஒய்ஃப் அக்கௌண்ட் தான் ஏறிக்கிட்டு இருக்கு. நான் 2.5 பிரியாணி சாப்பிட்டேன் சார். அதுக்கப்புறம் அவங்களோட இது கம்மி பண்ணிட்டாங்க. ஹை லிஸ்ட்டு யார், அவங்களுக்கு 1st பிரைட்டு, அதுக்கு கீழே 2nd பிரைஸு, அதுக்கப்புறம் 3rd பிரைஸு. ஆனால் நான் சாப்பிட்டேன், பையனை நினச்சி சாப்பிட்டேன், ஒரு வயிறாக்கத்தில் சாப்பிட்டேன், ஜெயித்தேன். இதுக்கு முன்னாடி இப்படி இந்த சாப்பாடு போட்டி அந்த போட்டில நான் கலந்தது கிடையாது. நானும் 43 வயசு ஆகுது. நேற்றுக்கு ஒரு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு தான் வந்தால் படுத்து தான் கிடந்திருப்பேன். அப்படியே அந்த டிரைவரை கூப்பிட்டாங்க, சரி போவோம் அப்படின்னு. முதல்ல போய் 9 மணிக்கு டோக்கன் கொடுத்தேன். கரெக்டாக 1 மணிக்கு அந்த டிரைவர் நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டார். அவர் வந்து சாப்பிட்ருப்பார். சாப்பிட்டார், அவரால் முடியல. நீங்கள் எப்படி கணேசமூர்த்தி சாப்பிட்டீங்க, நான் தானே உங்களை கூப்பிட்டு போனேன் அப்படின்னாரு. நான் வைராக்கியத்தில் சாப்பிட்டேன், பையன் நினச்சி சாப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கரெக்டாக 1 மணிக்கு போனேன், சீட்லாம் கொடுத்தாங்க. என்னோடய நம்பர் 132. போனேன், காந்தேன், சாப்பிட்டேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு சொன்னிச்சு, மெதுவான சாப்பிடுங்கண்ணே அப்படின்னா. அதனால் கண்டுகள் என் மனசுக்குள்ளே ஒன்று, என் பையனோட பிரவீன்ராஜ் அவனை நினச்சி தானே சாப்பிட்டேன். கண்டிப்பாக இன்றைக்கி என் கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் சொல்லணும். அவனுக்கு கண்டி தான் தூத்துக்குடியிலேருந்து கால் பண்ணி வந்து எல்லா மீடியாக்கள் எல்லோரும் பார்ப்பாங்க. கண்டிப்பாக அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வரணும். அதுதான் சார். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.